அண்ணா நகரில் பார்த்தீங்களா என்னாச்சுன்னு, ரவுடிங்கெல்லாம் ஒரு கடைக்கு போய் அந்த கடையோட மேனேஜரை அடிச்சிருக்கிறாங்க. எது கடிச்சாங்கன்னா மாமூல் தரமாட்டேன்னு இருந்தாலும் சொல்லிட்டாரு அப்படின்னு ரவுடிங்கெல்லாம் போய் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமை அண்ணாமலை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கார். அதே கட்சியை சேர்ந்த செல்வகுமார் அப்படின்றவர் இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னென்னா, தமிழ்நாட்டில் 40% குற்றங்கள் அதிகமாகிருச்சு அப்படின்னு இன்னொரு போஸ்ட்டும் போட்டிருக்கார். இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் பிஜேபியிலேயே நிறைய பேர் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சிகளில் இருக்கிற ஆட்களும் நிறைய பேர் இந்த கிளைமை வச்சுருக்காங்க. இது ரெண்டுலேயும் என்ன உண்மை இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூடர்ன், நான் ராமசாமி ஜெயப்பிரகாஷ். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூடர்னுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா யூடர்னோட வெப்சைட்டில் இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் லிங்க் மூலயமாகவும் அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் எங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவை தரலாம். 14ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6 மணி அளவில் அண்ணாமலை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அதில் தான் இந்த கிளைமை வச்சுருக்காரு. சென்னையில் ரவுடிங் எல்லாம் மாமூல் கேட்டாங்க, அப்படி மாமூல் கேட்டு ஒரு கடைக்காரரை தரல அப்படின்னு ஒன்று, அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு ஆளை போட்டு அடிச்சிட்டாங்க, அப்படி அடித்த நபர்களை காவல்துறை இன்னும் கைது கூட செய்யலை அப்படின்னு ஒரு கிளைமை வச்சுருந்தார். இதுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை சார்பில் இருந்தும் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க, ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து முன்விரோதம் காரணமாக நடந்த ஒரு சண்டை, இதில் வந்து மாமூல் கேட்டாங்க அப்படின்றது ஒரு ஆங்கிளே கிடையாது, அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்த நபரும் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு மறுப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த மறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் கூட இதை வந்து பல்வேறு ஆட்கள் எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக தினமணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ கார்டு ரெடி பண்ணி. அதில் என்ன கேப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா, சென்னையில் தொடரும் மாமூல் வசூல் அப்படின்ற மாதிரியும் கண்டுகொள்ளாத காவல்துறை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ, தினமணியோட அந்த வீடியோவை எடுத்து தான் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யார் யார் பரப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஐடியோட பேரெல்லாம் பார்த்தோம். முதல்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம் யாருன்னா, சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் பிஜேபியோட ஐடி விங் பேஜு, அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட ஐடி விங் பேஜு, சவுக்கு சங்கரோட ஃபேன் பேஜு, இது மாதிரி பல்வேறு ஐடிஸ்லேருந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய கட்சிகளை சேர்ந்தவங்க இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு எதிரில் இருக்கிற கட்சிகள் எல்லா கட்சி ஐடிஸ்லேருந்துமே இந்த கிளைம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. உண்மையிலேயே அதில் என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம், எஃப்ஐஆரை வந்து பார்க்கலாம், என்ன கம்ப்ளைண்ட்டாக முதல்ல கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு. அந்த எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்தா, கணேஷ் அப்படின்ற நபர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் வந்து இங்கே சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஜெட்சன் அப்படின்றவருக்கு இவருக்கும் ஒரு தகராறு ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜெட்சன் அப்படின்ற நபரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற வேலையில் நடந்த சிக்கல்கள், அது காரணமாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு முன்பகை ஏற்படுது. அப்படி அந்த முன்பகை ஏற்பட்டதுனால ஜெட்சன் வந்து சில ஆட்களை கூட்டிகிட்டு வந்து கணேஷாக அடிச்சிடுறாரு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. தகாத வார்த்தைகளால் திட்டுனாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு காரணம் முன்விரோதம், இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், வேலை செஞ்ச இடத்துல இருந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தான் அந்த கம்ப்ளைண்ட்லேயும் இருக்குது. மற்றபடி இதில் வந்து வேறு மாமூல் கேட்டாங்க அப்படின்னோ, மாமூலுக்கு தரலை அப்படின்றதுனால தான் அடித்தாங்க அப்படின்னோ இந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் எதுவுமே இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் ஜெட்சன் மற்றும் அவரது நண்பர்கள் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான கிளைம்ஸ் இருக்குது, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது மாமூல் வேட்டைன்னு முதல்ல சொல்லியிருக்கார், அது உண்மை இல்லை. சம்மந்தப்பட்ட நபர்கள் யாரும் கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கார், அதுவும் உண்மை இல்லை. அங்கேயும் கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அண்ணாமலை தொடர்ச்சியாக பல்வேறு தவறான தகவல்கள், பொய்கள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம நிறைய ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்கோம், ஒரு தொகுப்பாகவே வந்து போட்டிருக்கோம். அந்த தொகுப்பில் புதுசாக வந்திருக்கிற லேட்டஸ்ட் அடிஷன் தான் இது. இதுவுமே தவறான தகவல் தான். அண்ணாமலை சொன்ன மாதிரி அங்கே எதுவும் நடக்கலை, சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டும் இருக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் செல்வகுமார் அவர் வந்து ஒரு ட்வீட்டில் போட்டிருக்காரு, 40% குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, செயின் வழிப்பறி இந்த மாதிரியான குற்றங்களில் 40% அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு. இது தொடர்பாக ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா, 2022 குற்றங்கள் பற்றின தகவல்கள் என்ன அப்படின்னு தேடி பார்த்தா, 2022 டேட்டா அதில் இன்னும் அப்லோட் செய்யவே இல்லை, 2021 வரைக்கும் தான் இருக்குது.
தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்லேயுமே வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கான க்ரைம் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து 2021 வரைக்கும் தான் இருக்குது. 2022 தகவல்கள் இன்னும் அதில் அப்லோட் செய்யப்படலை. அதே மாதிரி நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB வெப்சைட்டில் பார்த்தாலும் அதுலேயுமே வந்து 2022 எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான தகவல்கள் தொகுப்பு அந்த வெப்சைட்லேயும் இல்லை. ஸ்டேட்லையும் கிடைக்கல, யூனியன் கவர்மெண்ட்லையும் கிடைக்கல. இந்த தகவல்களை எப்படி சரிபார்க்கிறது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் ஏப்ரல் மாதம் நடந்த கூட்டத்தொடரில் அப்போ சட்டமன்றத்திலேயே இந்த தகவல்களை அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரும் செல்வகுமார் போட்டிருக்கிற நம்பர்ஸும் மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸை வச்சு பார்த்தா 2020 காட்டிலும் 22 40% குற்றங்கள் அதிகமாயிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 40% அதிகமாயிருக்கு. இது வந்து காரணம் யார், இவ்வளோ நம்பர்ஸ் அதிகமாயிருக்கே, இதுக்கு வந்து யாரை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா திமுகவை தான் கேள்வி கேட்கணும். ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின், அவர் கண்ட்ரோலில் தான் போலீஸ் உள்துறை இதெல்லாம் இருக்குது. அப்படின்றப்போ இந்த கேள்வி அவரை நோக்கி வைக்கிறது தான் சரியாக இருக்கும். எதனால் ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னு கேட்குறது. ஏன்னா முழுமையான குற்றங்கள் 40% அதிகமாயிருக்குன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான தரவுகள் இன்னும் அரசு சார்பிலிருந்து வெளியிடப்படலை. ஸோ அந்த தகவல் அப்படி சொல்கிறது சரியாக இருக்காது. ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் 40% அதிகமாயிருக்கு. இதுக்கான கேள்வி யாரை கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் கேட்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா 2020 முழுமையாக ADMK கண்ட்ரோலில் தான் இருந்தது. ADMK தான் ஆட்சியில் இருந்தாங்க. இன்னொன்று, அது கோவிட் இயர் வேறு. கோவிட் இருந்ததுனால நிறைய லாக்டவுன்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போது 2020 குற்றங்களோட எண்ணிக்கை பெரிய அளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. இந்தியா ஃபுல்லாகவுமே அதுதான் ட்ரெண்டு. பல்வேறு கிரைம்ஸில் இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தது. 2021 4 ADMK கவர்மெண்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மே மாதம் தான் DMK கவர்மெண்ட் வந்திருக்கு. 2021 8 2022 முழுமையாகவும் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. இந்த டேட்டா பாயிண்ட்ஸை பார்க்குறப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த தகவல்கள் தான். மற்றபடி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முழு பொறுப்பு டிஎம்கேவுக்கு இருக்குது. அப்படின்றதுனால கேள்வி கேட்குறது சரியாக தான் இருக்கும். இந்த 5 ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸும் கடந்த 10 எப்படி இருந்திருக்கு அப்படின்றதுக்கு நம்ம தனித்தனியாக சார்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஓவராலாக கடந்த 10 இந்த குற்றங்கள்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு, எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது கொடுக்கும். இப்போ நம்பர் ஆஃப் திருட்டு கேஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போது 2022 17,800 இருக்குது. அந்த 17,800 கேஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி 2018 17,570 இருந்திருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் தாண்டி போயிருக்கு. அதை தாண்டி ஒரு 300 கேஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கு. இப்போ 2020 கோவிட் இயரில் ஒரு டிப் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டிப்பும் அதில் இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ராபரி கேஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. 2020 மட்டும் அதில் ஒரு சின்ன டிப் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2021 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது 2022 2,723 கேஸ் இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி இருந்த நம்பர்ஸை விட இதுதான் இருக்கிறதுலே அதிகம். 2022 தவிர ராபரி கேஸ் அப்படின்றது ஓவராலாகவே இன்க்ரீஸில் தான் இருக்குது. பர்க்லரி கேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஓவராலாகவே அது வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. 5,266 கேஸ் அப்படின்றது தான் அதிகபட்சமாக இருந்தது. இது வந்து 2014. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. 2020 4,275 கேஸ் தான் 2020 இருந்திருக்கு. அதுவே கடந்த 2 அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1,700 கேஸ் அதிகமாக இருக்குது. அதிகமானது மட்டுமே 1,700 கேஸ். மொத்தம் 5,900 கேஸ் வந்து 2022 பர்க்லரியில் வந்திருக்கு. கொள்ளை சம்பவங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக இருக்குது கடந்த 2 பர்க்லரிக்கு இருந்த மாதிரியே தான் மர்டர் ஃபார் கெயின் அப்படின்றதுக்கும். மர்டர் ஃபார் கெயின் அப்படின்றதுமே 2012 தான் ரொம்ப அதிகபட்சமாக இருந்திருக்கு. 137 கேஸ் இருந்திருக்கு கடந்த 10 கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தா. 2012 காட்டிலும் 2022 அது பாதியாக குறைஞ்சிருக்கு. 64 கேஸ் தான் வந்து மர்டர் ஃபார் கெயினுக்கு 2020 நடந்திருக்கு. ஆனால் கடந்த 2 அப்படின்னு பார்த்தா 64 இப்போ 93 ஆயிருக்கு. அது டெக்கைட்டி அப்படின்றது பார்த்தா அது வருஷம் ஓவராலாகவே இன்க்ரீஸில் தான் இருந்திருக்கு.
2017க்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அது உயர்ந்துக்கிட்டே தான் போயிருக்கு. 2021ல மட்டும் கம்மியாச்சு, மறுபடியும் 2022ல் எவ்வளோ கம்மியாச்சோ அதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டேட்டாலாம் வச்சு பார்க்குறப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் கடந்த 2 ஆண்டுகளில் கணிசமான அளவுக்கு இது உயர்ந்திருக்கு. ஓவரால் ஃபிகர்ஸ் பார்த்தா 40% அப்படின்ற நம்பரும் சரியாக தான் இருக்குது. இதுக்கான கேள்விகளை நம்ம வந்து தமிழ்நாடு அரசு தான் கேட்கணும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரையும் காவல்துறையும் தான் நம்ம வந்து கேட்கணும். இதுக்கான பதில் சொல்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. இதே மாதிரி மற்ற கிரைம்ஸ் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதோட ட்ரெண்ட் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சார்ட்டெல்லாம் போட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா 2022க்கு நம்மளால் போட முடியாது, 2021 வரைக்கும் அது மாதிரி போட்டு கம்பேரிசன் பண்ண முடியும். அது மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.